Hello, my dear friends. Welcome back to Smart Stranger YouTube channel. Now, your favorite Sharmadha. Ungelaadu kora good news soltuma. Nethelna J advance exam la semmaya panirukken. Paper romba easy a irundhadu. Adhu mattum illama 2 hours exam mushna parangala. Kandipa 90% ilk mela vandru or IIT la seat kachiru na solren. இது நான் சொன்னேனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து இந்த வீடியோல நம்ம பொய்களை பத்தி தான் பேச போறோம் ஏகே படிச்சதுல ரொம்ப யூஸ்புல்லான அது மட்டும் இல்லாம ரொம்ப டேஞ்சரஸான கிரியேஷன் அப்படினா நம்ம தான் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் தான் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட இருக்கிற ஆறு அறிவை வச்சு நம்ம பொய் சொல்ல கத்துக்கிட்டோம் அந்த பொய்கள்ல இருக்கிற அசாதாரணமான உண்மைகளை பத்தியும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போற இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை நோட் பண்ணீங்கன்னா நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்க வாழ்றதுக்காக போய் சொல்றமா இல்ல போய் சொல்றதுக்காக வாழ்றமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க என்னன்னா 100% ஹியூமன் பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 60% மக்கள் வந்து ஒவ்வொரு எவ்ரி ஒன் மினிட் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ஜேர்னல் ஆஃப் பேசிக் அண்ட் அப்ளைட் சோஷியல் சைக்காலஜி டீம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேடிக்கையாக இருக்குல்ல அடுத்து செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டா நம்ம எல்லாம் எதுக்கு போய் சொல்கிறோன்னு முதல்ல யோசிச்சு பாருங்களேன் காலைல எந்திரிச்சதுலேருந்து அன்னைக்கு நைட் வரைக்கும் எதுக்கு போய் சொல்லுவோம் மோஸ்ட்லி போய் சொல்கிறதுல ரெண்டு வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜாலியாக சும்மா வந்து எந்த ஒரு பெரிய காரணமும் இல்லாமல் போய் சொல்கிறது எப்படி இருக்கேன் கேட்டால் ஓ நல்லா இருக்கேன் ஆனால் நாள் நல்லாவே இருக்காது ஆனால் நீங்கள் நல்லா இருக்கேன்னு சொல்லுவீங்க ட்ரெஸ் எப்படி இருக்கேன் கேட்டால் சூப்பராக இருக்கான ட்ரெஸ் கண்டிப்பாக நல்லா இருக்காது சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டால் ஓ செம்மையாக சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் சாப்பாடு நல்லா இருக்கா நீங்களும் ஒழுக்கமாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க இதெல்லாம் வந்து ஒயிட் லைஸ் சாதாரணமாக சொல்கிற லைஸ் அப்புறம் வந்து பெர்மனன்ட் லைஸ் அதாவது நீங்கள் வந்து ஒரு உங்களோட சீக்ரெட்ஸ் வந்து மறைக்கிறதுக்காக ஒரு பெரிய போய் சொல்கிறதுக்கு வந்து பெர்மனன்ட் லைஸ் அப்படின்னு பேர் ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் போய் சொல்கிறாங்களே நீங்கள் பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக அப்படி ஒரு மக்கள் வந்து அப்படி ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு இருந்தாலும் இருப்பாங்க அதாவது அவங்க வந்து ஜஸ்ட் டு இம்ப்ரெஸ் அதர் பீப்புள் மற்றவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறக்காக மட்டுமே போய் சொல்லுவாங்க ஒரு கதையை உருவாக்குவாங்க அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா சூடோலாஜிக்கா ஃபேண்டாஸ்டிக்கா இன்னொரு பேர் வந்து பேத்தாலஜிக்கல் லை அதாவது மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணணும் அவங்கள வந்து நம்மளை எல்லோரும் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் சும்மா அடிச்சு விடுறது ஒரு கதையை அடிச்சு விடுறது ஹே நான் அந்த படம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக அவுட்டிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டை ஜெலஸாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு தானாகவே ஒரு கதையை கட்டுறது சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் ஸோ தட் இஸ் கால்ட் பேத்தாலஜிக்கல் லைஃப் தேர்ட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பொய் சொல்கிறதுல நம்ம தான் கிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாதுங்க நம்மளுக்கும் மேலே ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு அனிமல் வந்து நம்மளோட நல்லா போய் சொல்லும் எந்த அனிமல் கெஸ் பண்ணிட்டீங்களா மங்கீஸ் குரங்குக வந்து மனுஷங்க மாதிரியே போய் சொல்லும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எஸ்பெஷலி வந்து கேப்புச்சின் மங்கீஸ் அது வந்து ஒரு வகையான மங்கீஸ் குரங்குகளோட ஒரு இனம் அந்த மங்கீஸ் வந்து தன்னோட சாப்பாட்டை வந்து எடுத்து ஆல்ரெடி மறைச்சி வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அவங்கள வந்து டைவர்ட் பண்ணி போய் சொல்லுமா நான் தாங்கிட்ட சாப்பாடு இல்லாத மாதிரியே காமிச்சுக்குமா எப்படி வேறு மங்கீஸும் போய் சொல்லும் அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக வந்து ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுலேருந்தே தெரியுது குரங்குகளும் தான் வந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிறது ஸோ ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து போய் சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல தனக்குத்தானே வந்து அவங்க போய் சொல்லி அவங்க வந்து சப்கான்ஷியஸாக வந்து அவங்கள நம்ப வச்சுக்குவாங்க ரொம்பவே வந்து சீக்கிரமாக போய் சொல்ல மாட்டாங்க யாருமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் டிஸ்கஷன் போயிட்டுருக்குன்னு வைங்க ஒருத்தவங்க வந்து ஒரு பொய் சொல்லணுன்னா ரொம்ப டைம் எடுத்து தன்னைத்தானே முதல்ல நம்ப வச்சேன் அந்த பொய் இல்லை நான் இந்த பண்ணல இந்த தப்பை வந்து நான் பண்ணல நான் பண்ணலன்னு சொல்லி தனக்கு தானே வந்து மனசுக்குள்ளே நான் 1000 தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெளியே சொல்லுவாங்க நான் பண்ணல இது வந்து அப்படி தான் ஆச்சு இப்படி தான் ஆச்சுன்னு ஒரு கதையை கட்டுவாங்க அந்த கதையை கட்டுறக்கு வந்து அவங்க பிரெயினுக்கு வந்து டைம் எடுத்துக்கும் ஸோ பொய் சொல்கிறவங்க டக்குன்னு வந்து பொய் சொல்ல மாட்டாங்க அவங்க சப்கான்ஷியஸாக ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பொய் சொல்லுவாங்க ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொய் சொல்கிறத பற்றி சொன்ன ஒரு மிகப்பெரிய பொய் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரும் என்ன நினச்சோம் அப்படின்னா பொய் சொல்கிறவங்க வந்து கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி எல்லோரும் நம்புகிற ஒரு விஷயம் ஆனால் இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பொய் தான் நம்ம பொய் சொல்கிறவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புள் அப்படின்னா அவங்களால ஈஸியாக வந்து கண்ணை பார்த்து பொய் சொல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க யாராக இருந்தாலும் சரி மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னா அவங்களால அவங்க போய் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு ப்ரெஷரைஸ்டான விஷய சுச்சுவேஷன்லையும் அவங்களால மற்ற ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கண்ணை பார்த்து ஈஸியாக போய் சொல்லி அவங்கள நம்ப வைக்க முடியும் ஸோ சிக்ஸ்த் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து அதிகமாக போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறதா எந்த ஏஜ் குரூப்பில் இருக்க பீப்புள் வந்து அதிகமாக போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா
நோ அஃபென்ஸ் டீனேஜர்ஸ், நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க தான் வந்து உலகத்தில் அதிகமாக போய் சொல்கிறாங்களாம். 16லேருந்து 20-21க்குள்ளே இருக்கிற ஏஜ் குரூப் பீப்புள்னால் வந்து ரொம்பவே அதிகமாக போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏஜ் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது டீனேஜர்ஸ்க்கு வந்து அட்ரனலின் ரஷ் அதாவது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா, அதனால் அவங்க வந்து ஈஸியாக வந்து போய் சொல்லி எஸ்கேப் ஆயிடுவாங்களாம். ஸோ யார் வந்து ரொம்பவே கம்மியாக போய் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க 6-10 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்க வந்து ரொம்பவே வந்து கம்மியாக போய் சொல்லுவாங்கண்ணா. ஏன்னா வந்து அவங்க வந்து அப்போ வந்து குழந்தைங்களுக்கு இருக்கிற பிரெயின் வந்து ப்ராப்பராக போய் சொல்கிற அளவுக்கு ப்ராப்பராக வளர்ந்துருக்காதான். ஸோ அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற குழந்தைங்க வந்து ரொம்பவே கம்மியாக போய் சொல்லுவாங்க. செவன்த் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போய் சொல்கிறவங்க வந்து ரொம்பவே புத்திசாலியாக இருப்பாங்களா, ரொம்பவே க்ரியேட்டிவான பர்சனாக இருப்பாங்களா. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தன் வந்து போய் சொல்லும்போது அவங்களோட மூளை வந்து சாதாரணமாக இருக்கிறத விட பல மடங்கு அதிகமாக வேலை செய்யுதான். அதனால தான் வந்து அதிகமாக போய் சொல்கிறவங்க வந்து ரொம்பவே க்ரியேட்டிவாக, ரொம்பவே கன்னிங்காக, ரொம்பவே புத்திசாலித்தனமாக இருப்பாங்களாம். அதிகமாக நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நேச்சுரலாகவே வந்து போய் சொல்கிறவங்க கொஞ்சம் எல்லாத்த விட ஆவரேஜை விட எபோவாக ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கில் இருக்குன்னு சொல்லலாம். ஈஸியாக போய் சொல்கிறாங்காட்டி அந்த ஸ்கில்லை வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து டெவலப் பண்ணி இருந்திருக்காங்க. அது போக போக தான் அவங்களுக்கு வந்து வெளிப்படும். 8th இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நல்லா பொய் சொல்ல தெரிஞ்சவங்களே வந்து எப்போ வந்து பொய் சொல்ல தடுமாறுவாங்க அப்படின்னா, அவங்கள விட அட்ராக்டிவான பர்சன் வந்து அவங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து பொய் சொல்ல ரொம்பவே தயங்குவாங்க. அது வந்து நல்லா பொய் சொல்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, சாதாரண ஆவரேஜ் மக்களுக்கும் இது பொருந்தும். நம்மளோட அட்ராக்டிவாக யாராவது நம்ம முன்னாடி கொண்டுருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம வந்து பொய் சொல்கிறதுக்கு வந்து நம்ம விரும்பவே மாட்டோம். மோஸ்ட்லி யாருமே பொய் சொல்லவே மாட்டோம், நம்மளால் பொய் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்மளோட ஸ்மார்ட்டாக அட்ராக்டிவாக இருக்கவங்க முன்னாடி வந்து நம்மளை டவுன் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறது நம்ம பிரெயின் வந்து ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கும். ஸோ நம்மளோட அட்ராக்டிவான பர்சன் நம்ம கூட இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம பொய் சொல்லவே மாட்டோம். பொய் சொல்கிறது மாட்டோம் அப்படிங்கிறத பொய் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா போய் பொய் சொல்லலாம், பட் போய் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். 9th ஃபேக்ட் என்னென்னா, நிறையா மக்கள் வந்து இதை வந்து நம்புகிறாங்க. அதாவது நம்ம நாட்டிலும் கிடையாது, வெளிநாட்டில் வந்து நிறையா மக்கள் இதை நம்புகிறாங்க. தாடி வச்சவங்க வந்து அதிகமாக போய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து நிறையா மக்களோட நம்பிக்கையாகவே இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்லி யார் அதிகமாக தாடி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் மிடில் ஏஜ் பீப்புள், 40-50-60 அந்த ஏஜில் இருக்கவங்க வந்து அதிகமாக தாடி வச்சுருப்பாங்க, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து மெஜாரிட்டி போய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து ரொம்பவே நம்புகிறாங்க. இது ஒரு மூட நம்பிக்கை, அப்படி தாடி வச்சவங்களாம் போய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி இஸ் அ மித். அவங்களும் அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி போய் சொல்லி தான் ஆவாங்க. நம்மளும் இந்த மாதிரி ஒரு மித்து இந்தியாவில் கூட இருக்குது, கரெக்டாக. வெளியாக இருக்கவங்க போய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற இதுவும் ஒரு மித்து தான். 10th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்துக்கிங்க, எப்போ அதிகமாக போய் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து டெக்ஸ்டிங் பண்ணும்போதும் எழுதும்போதும் தான் வந்து அதிகமாக போய் சொல்கிறோமா. நம்ம சின்ன வயசில் சும்மா ஜாலிக்கு லீவ் எடுத்துகிட்டு ஃபீவர்னு சொல்லி லீவ் லெட்டர் கொடுக்கறதுலேருந்து பெர்மிஷன் லெட்டர் கொடுக்கறது வரைக்கும், அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிளான்ஸ் கேன்சல் பண்ணுறது வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணும்போது தான் அதிகமாக போய் சொல்லுவோம். ஏன்னா அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், பிகாஸ் நம்ம வந்து அவங்க வந்து நம்ம போய் சொல்லுவாங்க வந்து நம்ம எதிர்க்க இருக்க மாட்டாங்க, அதனால் நம்ம வந்து ஈஸியாக வந்து டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் வந்து அதே வந்து நேரில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து டெக்ஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து போய் சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே வந்து டெக்ஸ்ட் பண்ணும்போது தான் அதிகமாக போய் சொல்கிறோம். தட்ஸ் இட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். போய் சொல்கிறத பற்றி சில உண்மைகளை வந்து இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் வீடியோ வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நான் கடைசி போட்ட வீடியோ செம்ம ஹிட் ஆச்சு, 500-600 வியூஸ் போயிருக்கு. என்ன சூப்பரான விஷயம் அந்த வீடியோ வந்து எனக்கே தெரில, பட் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் கிளிக் பண்ணி போய் பார்த்துட்டுங்க. லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதோட சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டாடா, பை பை, சி யூ.